கர்த்தருக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை ஆராதனைக்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோம். தேவனது ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த ஆராதனையை நாம் ஈடுபடுவோம், ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் எங்கள் துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நேர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். தேவன், எங்களுக்கு நல்லவராய் நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீர்கள், இனிமேலும் எங்களுக்கு நல்லவராய் இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக நல்ல நன்மைகளை செய்கிறவர். இதனால நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுதே நல்ல ஈவுகளை எங்களுக்கு கட்டளிடுங்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் சொல்லுகிற மாட்டவர். பாடுகிற பாடல்களையும் கேட்கிற தேவ சேதியும் ஆசீர்வதி நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனின் ரோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அல்லவிதான். நல்லவர் பாட்டு பாடுங்கள், இன்றும் நல்லவர் தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர்.
வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதை நாம் பாடுகிறோம். அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய காருணியத்தினால நம்மளை பாதுகாக்கிறார். இரக்கத்தினால நம்மளை முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நம்மளை வழிநடத்துகிறார். பாருங்க, உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு விஷயம் உங்களை பாதுகாக்கும். எது தெரியுமா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். என்னை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் என்னை பாதுகாக்க முடியும். அவரால் என்னை வந்து அவருடைய சட்டைகளால் மூடி என்னை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அவர் நிச்சயம் அப்பேற்பட்டவராய் இருப்பார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பவுமே நல்லவராக இருக்கிறார். அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருவேளை நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் நம்ம வாழ்க்கையில் எப்பவும் நல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். செங்கடல் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். புயல் காற்று அடிக்கும் போதும் அவர் உங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். உங்கள் படகு அமிலத்தக்காதா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். எப்பொழுதும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாட்களுமே இயேசு உங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவரை தான் நம்ம உயர்த்துகிறோம். அவரை தான் நம்ம சொல்லுகிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவதற்கும் மிகவும் அதிகமானவர்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்க, எத்தனை ஆண்டவரை சொல்கிறீங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர், அவர் என் வாழ்க்கையில் போதுமானவர். எத்தனை பேர் நல்லா சொல்ல முடியும், என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் நல்லவர், அவர் எனக்கு போதுமானவர். அவருடைய பாட்டை தான் சொல்லுது. பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பார்ப்போம், அவரை அறிவோம், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றதை குறித்ததான பாடல் வரக்கூடிய பாடல். சேர்ந்து பாடினேன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அவர் வல்லவர், அவர் பெரியவர், சொல்லுங்க நல்லவர், வல்லவர். என் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய வேலையில அவர் பெரியவர், என்னுடைய படிப்புல அவர் பெரியவர், என்னுடைய வாழ்வின் எல்லா மேன்மையிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு என்னால் முடியாததற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்வின் மேன்மைக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா நிச்சயம் அப்படி இருப்பார். உங்க வாழ்க்கையில சொல்லும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமா, உன் வாழ்க்கையில நான் நல்லவராக இருக்க போகிறேன், உங்க வாழ்க்கையில நான் வல்லவராக இருக்க போகிறேன், உன் வாழ்க்கையில எதை காட்டிலும் மிகவும் பெரியவனாய் பெரியவராய் நான் இருக்க போகிறேன், உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கையில நான் அதிசயம் செய்ய போகிறேன். வல்லவர், நல்லவர், பெரியவர்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில தேவ நிச்சயம் அற்புதத்தை செய்கிறார். அவர் விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவர் நிச்சயம் செய்வார். வேதவசனம் சொல்வது, நான் மாறாதவர், நான் மாறப்போவது இல்லை, நான் உன் வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்னேன் அப்படின்னா அதை உன் வாழ்க்கையில செய்யாத வரைக்கும் உன் முன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னோடு கூட தான் இருப்பேன். நான் உனக்காகவே இந்த பூமிக்கு வந்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக உயிரோடு எழுந்தேன், உனக்காக இன்றும் ஜீவிக்கிறேன், உனக்காக அற்புதம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில வழிநடத்த உனக்காக எனக்காக இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். பாருங்க, நாம பண்ண வேண்டிய, நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் என்னுடைய வாழ்க்கையில எல்லா மேன்மைக்கும் பாத்திரரா இருக்கும் ஆண்டவரே அப்படின்றத சொல்லணும். பாருங்க ஆண்டவரை பார்த்து, நீர் என்னுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கும் ஆண்டவரே, என்னால எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது ஒருவேளை, ஆனா நீர் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னால முடியாதவைகள் உம்மால முடியும், என்னால சாத்தியமாகாதது உம்மான சாத்தியமாகும் ஆண்டவரே. அதை சொல்லுவோம், அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் வாழுங்க ஆண்டவரே, வாழ்க்கை என் வாழ்க்கையை நீர் வாழுங்க ஆண்டவரே, என்னால வாழ முடியாது ஆண்டவரே, இந்த பாவமான பூமியில பரிசுத்தமாய் பாதுகாப்பாய் என்னால வாழ முடியாதே ஆண்டவரே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களோடு கூட இந்த தூதின் மூலமாக செய்தியின் மூலமாக கர்த்தரோடு கூட இணைந்து இசைந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நான்கு மாதங்களை கர்த்தர் நம்மை காத்தார். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தின்படி நிச்சயமாகவே அவர் நம்மை சுதந்திரிக்க செய்வார். நான் உன்னை சுதந்திரிக்க செய்வேன் சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் நாம் எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்நாளுக்கு வந்து சேர வேண்டிய சகல நன்மைகளையும் சகல காரியங்களிலும் சகல காரியங்களையும் அவர் நம்மை சுதந்திரிக்க செய்து நான் கர்த்தர் என்பதை உங்கள் மூலமாக அருமையான தேவஜனமே உங்கள் மூலமாக அவர் நிரூபிப்பதற்கு வைராக்கிய வாஞ்சிய உள்ள வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாகவும் இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற பெரியமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை ஜாஷுவா புத்தகம் யோசுவாவினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:5 இப்படியாக நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாகவும் இந்த வார்த்தை கொடுக்கிறார். இந்த வாரத்தில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அவர்களை ஆசுவதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் எதுவும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நிற்கக்கூடாத அளவுக்கு அவர் உங்களோடு கூட இருந்து காரியங்களை செய்யப்போகிறார்.
அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. நான் மோசே என்கிற தாசனோடு கூட இருந்தது போலவே, மோசையோடு கூட இருந்தது போலவே உங்களோடும் உன்னோடும் இருப்பேன் பிரியமானவர்களேன்னு சொல்லி இங்கே வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையான மகனே மகளே, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை ஜோசுவாவை போல நாமும் கலங்கி தவித்து மேலே என்ன செய்வது, இனி மீதமுள்ள வருடங்கள் எப்படி இருக்குமோ, மீதமுள்ள நாட்கள் எப்படி இருக்குமோ, உலகம் முழுவதும் ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுவாரோ அதே போல் மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லமை உள்ள கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த மாதம் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை தான் இந்த மாதம் முழுசும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொல்கிறாரு, மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் மோசையோடு மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேவ பிள்ளைகளோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த நாட்களில் நாம் அதை இந்த மாதத்தில் அதை கொஞ்சம் நம்மோடு கூட இருக்கிறவர் யார், எப்படிப்பட்டவர், நமக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இருக்க போகிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட இந்த காரியங்களை நீங்கள் இந்த வசனத்தோடு கூட இசைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த வசனத்தோடு கூட இசைந்து கொள்ளுகிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை பலமாய் கிரியை செய்து அவருடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை இந்த நாட்களில் அது தீவிரமாய் சரி செய்து அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கவனிங்க, இங்கே நான் மோசையோடு கூட இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். மோசே பிறக்கும் பொழுது இருந்த சூழ்நிலை பழைய ஏற்பாட்டில் நம்ம வாச்சோம்னா நம்ம அதை பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 2 அதிகாரத்தில் மோசே இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு பிறந்த சமயத்தில் இருந்த காரியங்களை அது நமக்கு காண்பிக்கிறது. யாத்திராகமம் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் தன நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மோசேயுடைய பிறப்பு நாட்களில் நடந்த காரியமாக இருக்கிறது. இது என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் 22 வசனத்தில் யாத்திரா 1:21 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தம் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நாம் பார்க்குறோம் இங்கே யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர், ஜோசுவா நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை குறித்து நீ தவிக்காதே. உனக்கு முன்பாக ஒருவேளை சூழ்நிலை ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். இதுவரையிலும் நாம் பார்க்காத அநேக சங்கடமான வேதனையான காரியங்கள் நாம் பார்க்கலாம். ஆனால் ஜோசுவாகிட்ட பேசணும், அதே தேவனாகிய கர்த்தர் நம்மகிட்டையும் பேசுகிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி உன்னோடு கூட இருக்கிறேன், ஜோசுவா கூட சொல்லும் பொழுது ஜோசுவா நீ பார்த்து பழகுன மோசையோடு கூட நான் இருந்தது போலவே உன்னோடு கூட இருக்க போகிறேன். இப்போது ஜோசுவாவுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஜோசுவான்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்க போகிறேங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறாரு. எப்படி தெளிவுபடுத்துகிறாரு, நீ மோசை கூட இருந்தே இல்லையா, மோசையுடைய வாழ்க்கையை பார்த்தே இல்லையா,
மோசையுடைய காரியங்களை நீ நீ தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா? அந்த மோசையோடு கூட நான் எப்படி இருந்தேனோ அதே போல் உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றுகிறத தேற்றுகிறத அங்கே ஒரு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து ஜோஷுவாவை திடப்படுத்துகிறத நாம் வாசிக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா யோசுவா முதலாவது இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்வார். நாம் இந்த நாட்களில் பலப்படணும், கர்த்தருடைய வார்த்தையில் பலப்படணும், கர்த்தருக்குள்ளே நாம் திடப்படணும், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படணும் வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் சபைக்குள்ளே இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் பலப்படணும். நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்து நாம் சோர்ந்து போயிடக்கூடாது, கேட்கக்கூடிய சங்கதிகளை பார்த்து நாம் திகைத்து போய்விடக்கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்த்து நாம் பலப்பட வேண்டும். இங்கே மோசே பிறந்த பொழுது அந்த தேசத்தில் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு போடப்பட வேண்டும், அதாவது அந்த ஆண் குழந்தைகள்லாம் சாகணும் அப்படிங்கிறது ராஜாவுடைய பார்வனுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த சமயத்தில் மோசையை காப்பாற்றின தேவன் ஜாஷுவாவை பார்த்து சொல்கிறாரு, ஜாஷுவா நீ கலங்காத, சம்பவம் சம்பவிக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், தேசத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் வேணாலும் சம்பவிக்கலாம், ஆனால் நான் மோசைக்கு சேதம் வராமல் காது பாதுகாத்தது போல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய தலைமுறையையும் உன்னுடைய சந்ததியையும் நிச்சயமாய் பாதுகாப்பேன் என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறத நான் மோசையோடு கூட இருந்தது போலவே உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேருக்கு இது சந்தோஷமாக இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வாக்கு பண்ணுறாரு, இருக்கிறார் அவர். அவருடைய பேரே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசைக்கிட்ட தான் சொல்கிறார், என்னுடைய பேர் யெகோவா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், யாவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய பேரை இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப சந்தோஷம். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா பக்கமும் இருக்கிறார். அவருடைய பராக்கிரமம் இந்த பூமி முழுவதும். ஒரு வசனம் சொல்லுது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த பூமியை அவர் பாதப்படியாக வைத்திருக்கிறார், அவருடைய காலை பதிச்சிருக்கிறார். இந்த பூமியில் அவருடைய பாதம் இருக்கிறதுனால அந்த இந்த பூமிக்கு ஒரு பாதகமும் வராதபடி அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நல்ல செய்தி, எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பாதுகாக்கிறார். வசனம் சொல்லுது, பறந்து காக்கிற பச்சியைப் போல நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் உனக்கு சேதம் வராதபடி உன்னை என்னுடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக, என்னுடைய சட்டைகளுக்குள்ளாக உன்னை மூடி கோழி எப்படி தன்னுடைய குஞ்சுகளை மூடி மறைத்து பாதுகாக்கிறதோ அதே போல் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த வசனங்கள்லாம் நமக்கு நல்லா விளங்கணும், நம்முடைய ரத்தத்துக்குள்ளே அது பதியணும். எப்படிப்பட்ட செய்தியை கேட்டாலும் இல்லை, அங்கே உலகத்தில் எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம், ஆனால் நான் சபைக்குள்ளே இருக்கிறேன், நான் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறேன், எனக்கு எந்த சேதம் வராது, அவர் என்னை பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுகிறார், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்கு எந்த சேதம் வராதபடி அவருடைய கரம் அவருடைய புயம் என்னை காத்து கொள்ளும் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் இருக்கிறேன். முதலாவது நாம் பார்க்குறோம் அங்கே ஒரு சந்ததியை நாம் பார்க்குறோம். என்ன சந்ததி? மோசையோடு கூட இருந்த அந்த மோசையை பற்றி பார்க்கும் பொழுது அவன் லேவியினுடைய குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ண. இதனுடைய இதனுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவனாகிய கொடுத்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் அழைக்கும் பொழுது ஆதியாகம 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் உன்னாலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக உன்னை மகா பெரிய திரளான ஜாதியாக்குவேன். உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இங்கே நான் பார்க்குறோம்னா அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் லேவி வர்றார். லேவியினுடைய
சந்ததியில் மோசே பிறக்கிறார். இந்த இந்த ஆபிரகாமுடைய சந்ததியே இது இந்த இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் மோசே பிறந்ததே பெரிய ஆசீர்வாதம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, எப்படிப்பட்ட பெரியவங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பேர் பெற்றவங்களாக இருந்தாலும் அவருடைய ஒரு சில சந்ததிகள் மேலே போய் பார்த்தோம்னா அது எல்லாம் கிளியராக தெரியும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அஞ்சு தலைமுறை ஆறு தலைமுறை அப்படி தெரியும். ஆனால் இது இங்கே நான் பார்க்குறோம், ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாள் வரையிலும் அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படி மோசைக்கிட்ட அதை பேசுகிறார், நான் 1000 தலைமுறைகளுக்கு என்னுடைய இரக்கத்தை காத்துக்கொள்வேன்னு சொல்லி யாத்ராகமும் 34:7 சொல்கிறார். நாம் பார்க்குறோம், நான் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காத்துக்கொள்கிற தேவன் சொல்கிறாரு. அந்த 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 வாக்குத்தத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது, அது இந்த நாள் வரையிலும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அவருடைய என்னுடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்னு சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒரு ஆசீர்வாதமே போதும். நம்முடைய மிகப்பெரிய சிலாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துக்கு நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்க போகிறேங்கிறத நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஜோஷுவாவுக்கு சொல்லும்போது சொல்கிற மாதிரி நமக்கும் சொல்கிறாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மோசையோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் மோசையை எப்படி அந்த பிறப்பின் சமயத்தில் மோசையை எப்படி தெரிந்து கொண்டாருங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியில் மோசையை பிறக்க வைத்தார். அந்த ஸ்திலாக்கியம் மோசைக்கு கிடைத்தது போலவே அந்த விட அதிகமாக இந்த மிகப்பெரிய பாக்கியம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி. நான் சொல்லுவேன், மோசைக்கு கிடைத்த அந்த அந்த பாக்கியத்தை விட நமக்கு கிடைத்த பாக்கியம் அதிக மேன்மை உள்ளது. ஒருவேளை மோசைக்கு லேவியினுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த பாக்கியம் இருந்திருக்கலாம், ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை இணைத்தது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆபிரகாமுடைய சந்ததியில் இணைச்சார். அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியில் நம்மை எப்படி மாற்றிட்டாரு. பேதுரு அதை எழுதும் பொழுது அதை நான் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2 பேதுருடைய நிருபம் 1:2 9வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்தகார இருளில் இருந்த நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We are chosen, தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம், சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். டிவைன் நேச்சர் நமக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு பெரிய சந்ததிக்குள்ளே நம்மை கொண்டு போய் இணைத்திருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகும். ஒருவேளை மோசே லேவி கோத்தத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைச்ச பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நமக்குள்ள ராஜாவுடைய அபிஷேகமும் இருக்குது, நமக்குள்ள ஆசாரியனுடைய அபிஷேகமும் இருக்குது. ஆரோனின் மேலிருந்து அபிஷேகமும் நமக்கு இருக்குது, தாவீதின் மேலிருந்து அபிஷேகமும் நமக்கு இருக்குது. இங்கே அதான் சொல்கிறாரு பேதுரு எழுதும் பொழுது. இங்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இதை சொல்கிறத நான் வாசிக்க முடியும், புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய மேன்மை, நாம் பரிசுத்த ஜாதியாக இந்த பூமியில் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறத விட பரிசுத்த ஜாதி அப்படிங்கிறது மேன்மை. பரிசுத்த கூட்டம் அப்படிங்கிறத விட அவர் நம்மை பார்த்து சொல்லும்போது இன்னும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் இந்த பூமியில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த 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 அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு
தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் இப்படிப்பட்ட மேன்மை, இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியம். எத்தனை பேர் இதை புரிஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இது இது தெரிஞ்சால் நம்முடைய அந்த ஹிருதயமே அந்த எண்ணங்களே மாறும். நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, நம்மை பாவியாக இருந்த நம்மை அவர் நீதிமான் ஆக்கியிருக்காரு. நீதிமானாக்குன்னு நமக்கு கிடைச்ச அந்த அந்த ஸ்டேட்டஸ், அந்த 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 நம்முடைய அந்தஸ்து, அந் நம்மளை வைத்திருக்கிற அந்த இடம், பரலோகம் நம்மை பார்க்கிற விதம், பரலோகம் இப்படி தான் நம்மளை பார்க்குது. எப்படி பார்க்குது? ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கிறிஸ்து மூலமாக நாம் அவருடைய சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சந்ததிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் போதும், பரலோக பிதாவை பார்த்து நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் நம்மை பார்க்கிற விதமே மாறிடுச்சு. நாம் எப்பொழுது இயேசுவை அவருடைய சொந்த குமாரனை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே அவர் நம்ம எல்லோரையும் தம்முடைய சொந்த குமாரனாக அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அதான் யோவான் 1:12 சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அத்தனை பேர்களையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக, சொந்த குமாரர்களாக அவர் பார்க்கிறார். பரலோகம் அப்படித்தான் நம்மை பார்க்கிறது. அது மாத்திரம் இல்லை, கலாத்தியனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் நமக்கு மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார். வாசிக்கிறேன், 3:3, கலாத்தியர் 3:16 14 வாசிக்கிறேன், 13 நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இயேசு எப்பொழுது சிலுவைக்கு போனாரோ அப்பொழுது ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் சீரழிவிலிருந்து பிதாவாகிய தேவன் திருப்பி விட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரட்சிக்கப்படுறது, அதை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் மனம் திரும்புறது. நம்முடைய பாவ பரிகாரத்துக்காக நாம் எதையோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், எதையோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதையெல்லாம் விட்டுட்டு பேதுரு எழுதும்போது சொல்கிறார், நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால் நம்ம ரட்சிக்கப்படாமல் நாம் குற்றமில்லாத மாசற்ற தூய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வருகிறது. இங்கே நாம் பார்க்குறோம், அவர் எப்பொழுது சிலுவையில் ஏற்றப்பட்டாரோ அப்பொழுதே ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் சீரழிவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் மீட்டு கொண்டார். அதுதான் அங்கே 3:13 சொல்லப்படுது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் சாபமானதுனால நம்மேல் இருந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் மேல் இருந்த எல்லா சாபங்களும் அவர் மேல் போடப்பட்டபடியினால இந்த பூமியில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அது மாற்றிவிட்டது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த 14 நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு என்ன கிடைச்சிதுங்கிறத புரிஞ்சு வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒன்று அதை பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இதை பண்ணுறோம், அப்படி இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் வரக்கூடிய ஏராளமான தாராளமான நன்மைகளை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு தம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் வாழுகிற வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு வாழ்க்கை முறை. அது வேறு மாதிரி இல்லை, இது முழுக்க முழுக்க வேறு. கிறிஸ்தவ வாழ்க்கை முறைங்கிறது நாம் யோசிக்கிறத விட, நாம் சிந்திக்கிறத விட மிகப்பெரிய மேன்மையான ஸ்தானமாக அது இருக்கிறது. அதாங்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். மீட்டுக்கொண்ட உடனே மனுக்குலத்துக்கு கிடைச்சது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அல்லாத ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் இந்த மிகப்பெரிய பாக்கியம் வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே
பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்த ஆவியானவரை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் முத்திரையாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். எபேசியர் 1:13 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய நல்ல செய்தியை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய மீட்பின் செய்தியை நாம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால நாம் முத்திரைக்கப்படுகிறோம். அப்படி முத்திரை போடும் பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு மூலமாக நமக்கு ஒரு சாக்கியம் கிடைக்குது. அதான் சொல்லப்படுற குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? இதெல்லாம் நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய ஏதோ ஒன்று செஞ்சு நமக்கு இது கிடைக்கல. எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளைக்கரையமாக செலுத்தி நமக்கு இதை சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். அவர் பே பண்ணியிருக்கிறாரு, அதனால் நமக்கு கிடைச்சிது. அவருடைய ரத்தம், அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் நமக்கு வந்து சேரும்படியாக இதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது. அதான் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார். குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இது இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனாலே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுடைய காரியத்தின்படி உங்களுக்கு சொல்லணும்னா, நாம் தெரிஞ்சுக்கணும்னா, உடன்படிக்கை சொல்லப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் எதையும் குறைக்க போகிறதில்லை. அவர் நம்மை தெரிந்து கொண்டது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தாயின் கருவில் நாம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். ரோமர் 8:8 அதை வாசிக்கிறோம், எவரெல்லாம் முன்னறிந்தாரோ அவர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார், எவர்கள் எல்லாம் அழைத்தாரோ அவர்கள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். யாரையெல்லாம் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்கள் எல்லாம் நீதிமானாக்கியிருக்கிறார், யாரையெல்லாம் நீதிமான் ஆக்கினாரோ அவர்கள் எல்லாம் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இப்போது நாம் அந்த மகிமைப்படுத்தக்கூடிய அவருடைய அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா, நான் நீதிமான் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வரணும். நான் நீதிமான்ங்கிற எண்ணத்துக்குள்ள எப்போ வருவோம், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, அவராலே அவருடைய சந்ததியாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நான் இந்த பூமியில் அறிமுகமாக இருக்கிறேன். நான் இந்த பூமியில் இருக்கிறது என்னுடைய மூதாதையர்களுடைய அந்த வழிமரபல்ல, என் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்னுடைய அந்த அந்த தலைமுறை, என்னுடைய அந்த அந்த லைவ், அந்த 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 ஸ்டேட்டஸ் மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாம் இயேசு ஏற்றுக்கிட்ட பிற்பாடு நமக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்துக்குள்ளே வரணும். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு புரியலன்னா ஆவியானவர் கேட்கணும், ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க, இது விளங்கலை, எனக்கு கொஞ்சம் கற்றுக்கொடுங்கன்னு சொன்னால் அவர் நிச்சயமாக நமக்கு போதிக்கிற நல்ல ஆவியானவராக இருக்கிறார். நாம் சொல்லும்போது பவுல் சொல்லுவார், திமேத்துக்கு எழுந்து சொல்லுவார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும், பலம் இருக்கணும், பயப்படக்கூடாது. காரியங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும், உலகத்தில் எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பெருசு. அதான் அவர் சொல்கிறார், உன்னத பலன். இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் சூப்பர் பலன் அடைவீர்கள், சூப்பர் நேச்சுரல். உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்கள் பலன் அடைவீங்க. இது ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, மிகவும் கடினமான காரியத்தை கூட லகுவாக செய்யும்படியாகவே நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதுடைய பிரதானமான நோக்கம் நமக்கு காரியங்களை கடினமாக்குவது அல்ல, எல்லாவற்றையும் லேசாக்குவது. கடினமாக இருக்கக்கூடிய காரியத்தை லேசாக. இயேசு மத்தேயு 11:1 ஒரு வார்த்தை சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, 11:22 நான் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பாரங்களெல்லாம்
உங்களுடைய பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு எடுத்து நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் என்னட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, வந்து என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறது ஒரு நுகத்தை போல இருக்கலாம், அது அது வந்து என்னுடைய சுமை உங்களுக்கு, நான் கற்றுக் கொடுக்கறது உங்களுக்கு சுமையை போல இருக்கலாம், ஆனால் அது அது அந்த சுமை என்னுடைய சுமை மிருதுவாயும் லகுவாயும் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போது நாம் இந்த பூமியில் நம்முடைய வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இலை போகிறதுக்கு தான், நான் உங்களுக்கு ஒரு ஒரு அமைதலான அந்த அந்த சுமைகளெல்லாம் எடுத்து போட்டு, அந்த சஞ்சலத்தெல்லாம் எடுத்து போட்டு, அந்த பாரத்தெல்லாம் எடுத்து போட்டு, அந்த தவிப்புகளெல்லாம் எடுத்து போட்டு, உங்கள் மேல் இருக்கிற எல்லா நுகங்களையும் முறித்து போட்டு நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் எப்படி உன்னுடைய வாழ்க்கை இன்பமாய் வாழுவது, எப்படி கடினமான சூழ்நிலையில் அந்த சூழ்நிலைகளை நீ சவாலாக எடுத்துக்கொண்டு அதை மேற்கொள்வது என்பதை குறித்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது உனக்கு ஒருவேளை ஒரு ஒரு சுமையை போல, ஒரு நுகத்தை போல இருக்கலாம், ஆனால் அது வந்து பாரமாக இருக்காது, என்னுடைய சிலுவையை போல இருக்காது, அது ஒரு சின்ன நுகமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, அது சுமை மிருதுவாயும் லகுவாயும் இருக்குன்னு சொல்கிறார். இங்கே நான் பார்க்குறோம், கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சந்ததியை குறித்து வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம் இங்கே நான் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நல்லா கவனிங்க, மோசையோடு கூட இருந்தது போல, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர், மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர், மோசைக்கு எப்படியெல்லாம் உதவி செஞ்சனோ அதே போல் உனக்கும் செய்வேன், மோசையினுடைய பிறப்பில் எப்படி நான் கூட இருந்து காரியங்களை செய்து அவனுடைய வாழ்க்கையை பிரமிக்கத்தக்க விதத்தில் நான் நடத்தி சென்றேனோ அதே போல் உன்னுடைய வாழ்க்கையையும். என் அருமையான தேவ பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையையும் மோசையை கரம் பிடித்து நடத்தினது போல என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு. அவனுடைய பிறப்பின் நாட்களில் இருந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி, அவனுடைய பிறப்பின் நாட்களில் ஏற்பட்ட அந்த சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாம் விலகும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்தது போலவே நமக்கும் இந்த நாட்களில் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, ஆபிரகாம் மூலமாக கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி மோசே பெருமை பாராட்டலாம், ஆனால் இந்த நாட்களில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாக்கியம், ஆபிரகாமுடைய அத்துணை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய 1000 தலைமுறைகளுக்கும் அது எக்ஸ்டென்ஷன் ஆகுங்கிற அந்த முழு நிச்சயத்தோடு கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தெளிவாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை இன்னும் 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 மேன்மையாக அவர் செய்யத்தான் போகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. சொல்லுங்கள் கிறிஸ்துவே. கிறிஸ்து சொல்லுங்கள். கிறிஸ்துவின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது ஒருவேளை இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் என் இயேசுவே, நான் உம்முடைய சிலுவை மரணத்தை, அந்த பாவ பரிகாரத்தை எனக்கு பதிலாக சிலுவையில் நீங்கள் செலுத்தின கிரயத்தை நான் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பலி மரணத்தை, சிலுவை மரணத்தை அங்கீகரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை அப்படிப்பட்ட யாராவது இந்த தீர்மானத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பரலோகத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, அன்புள்ள இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, வாழ்நாள் முழுசு எனக்கு ஆண்டவராக இரட்சகராக இருங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையை பரலோகம் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொன்னால் கூட கேட்கிற விதத்தில் தான் இருக்குது. அது நிச்சயம் உங்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் செய்கிற இந்த ஜெபத்தை கேட்டு
வெளியரங்கமாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர், என் பரலோக பிதா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. முதல்ல நாம் பார்த்தோம், மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் மோசையினுடைய பிறப்பின் நாட்களில் அவர் எப்படி இயங்கினார் என்பதை நாம் பார்க்க முடியும். யாத்திராகம் 2 நம்ம அதை பார்க்குறோம். அந்த பகுதிக்கு நாம் திரும்ப செல்வோம். யாத்திராகம் 2 அந்த ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வாசித்து இந்த நாளில் இந்த நாட்களுடைய காரியங்களை நாம் நினைவு கொள்வோம். வாசிக்கலாம் யாத்திராகமும் 2 நான் வாசிக்கிறேன். 6 நாம் இப்படி வாசிக்கிறோம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது, அவள் அதன்மேல் இறக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றான். இப்போ ராஜா கட்டளையிட்டார், பார்வன் கட்டளையிட்டார், ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், நதியில் போட்டுடணும், சாகடிச்சிடணும். எதிராளி மனுக்குளம் சாகடிக்கப்படுவதற்கு எவ்வளவுதான் திட்டம் தீட்டினாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், அவர் எதிராளியுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து மனுக்குளத்தை காப்பாற்றுவதற்கு வல்லமையும் பராக்கிரமும் உண்மையும் நிறைந்த தேவனாயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்குறோம், ராஜாவுடைய வார்த்தையின்படியே நதியில் போடுறாங்க. ஆனால் அந்த பெல்லை வளருவதற்கு அரண்மனையிலேயே ஒரு மகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தை எந்த ராஜா சட்டம் போட்டானோ அவனுடைய சொந்த பிள்ளையே, இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அவள் எடுத்து வளர்ப்பதற்கு காரியங்களை நடப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் இங்கே செய்கிறாரு. இந்த 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 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளையை அழுது தான் அவள் அதன்மேல் இறக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றால், அப்பொழுது அதன் தகமக்கை பார்வோனுடைய குமாரத்தையை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றால், அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை, அதே மோசையினுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தது வந்தால் பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் எனக்காக வளர்த்து கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். நல்லா கவனிங்க. மோசே சாகடிக்கப்பட வேண்டும், மோசே ஒருவேளை சட்டத்தின்படி நடக்கிற நடைமுறையின்படி அந்த ஆண் குழந்தையாகி மோசே நதியிலே போடப்பட்டு சாகடிக்கப்பட வேணும். ஆனால் எங்கே சட்டம் போட்டதோ, எந்த அரண்மனை சட்டம் போட்டதோ, அந்த அரண்மனைக்குள்ளேயே அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக வளர்வதற்கு பரலோகம் பெரிய திட்டத்தை வைத்து இயங்குகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த நேரத்தில் என்னுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற ஒரு சிலர், யாரோ ஒரு சிலருடைய சதியினால் சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு இந்த நாளில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஐயோ நான் நம்பி காரியங்களை செஞ்சனே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சீரழிவை கொண்டு வந்துட்டாங்களே, என்னுடைய இந்த நாட்கள் மிகவும் கொடிதாக இருக்கு, நான் இருக்கிற இந்த நாட்களில் என்னுடைய நிம்மதியே போகும் அளவுக்கு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்குதேன்னு சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக சொல்லுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, நான் மோசையோடு கூட இருந்து சிறு பிள்ளையாக இருந்த மோசையை சாக விடாதபடி அவனை வாழ வைப்பதற்கு எங்கே இருந்து எந்த எதிரி சூழ்ச்சி பண்ணானோ அந்த எதிரியின் மூலமாகவே அவனுடைய வாழ்க்கையை பெரிய வாழ்க்கையாக மாற்றினது போல, உங்களுக்கு விரோதமாய் வந்த எப்படிப்பட்ட செய்த சதி செயலாக இருந்தாலும் சரி, அந்த சதிகளை முறியடித்து, அப்படிப்பட்ட எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் முறியடித்து, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நிச்சயமாக செய்து, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த மாதத்தில் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றும்படியாக, இந்த நாளில் என்னிடத்தில் நீங்கள் வைத்த விசுவாசத்தின்படி நான் உங்களுக்கு காரியங்களை செய்து கொடுத்து, நான் உங்களுக்காக வழக்காடுகிறது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றும்
எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி இழந்து போன சகலத்தையும் உங்களுக்கு திரும்ப வரும்படியாக, யோபுவுக்கு நான் எப்படி செய்தேனோ அதே போல் இரட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக நான் இந்த நாட்களில் என்னுடைய பராக்கிரமமான கரத்தை நான் நீட்டி இருக்கிறேன். என்னுடைய ஓங்கிய புயம் இந்த காரியங்களை உங்களுக்காக நிச்சயமாக செய்யும். இதிலே நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீ மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னை சார்ந்தவர்களும் கண்டுகொள்ளும்படியாக காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் பார்க்குறோம், எந்த அரண்மனை சட்டம் போட்டுச்சோ அந்த அரண்மனைக்குள்ளாகவே எந்த குடும்பம் தன்னுடைய குழந்தையை நதியில் போட்டு இழப்பதற்கு விட்டு கொடுத்ததோ அந்த குடும்பத்துக்கு சம்பளம் கிடைக்கும்படியாக, அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு அரண்மனை சம்பளம் கொடுக்கும்படியாக காரியங்களை மாறுதலாக மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்ய, நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நான் உங்களோடு கூட இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கும்படியாக நிச்சயமான காரியங்களை நான் நடப்பிப்பேன், நான் நடப்பிப்பேன், நான் நடப்பித்து நான் அதை நிரூபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி, அதை இரட்டத்தனையாக கிடைக்கும்படியாக நான் நிச்சயமாக செய்வேன். எதிராளியுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து, எல்லா தந்திரங்களையும் முறியடித்து, எல்லா விதமான அவனுடைய எல்லா விதமான சதி திட்டங்களையும் நிர்மூலமாக்கி அதன் மூலமாக நீங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படியாக யோபின் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், இரட்டத்தனையாக நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நாம் அதை மனதில் வைப்போம். மோசேயினுடைய பிறப்பில் தேவனாகிய கர்த்தர் இருந்தது போலவே இந்த நாட்களில் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியோடு கூட இணைக்கப்பட்ட நாம் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் எதையும் இழப்பதற்காக அல்ல, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீட்டுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஒன்றையும் இழந்து போக அவர் விடமாட்டார். அன்றைக்கு நாம் பார்க்குறோம், ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொண்டு 5000 அதிகமான பேருக்கு அவர் போஷித்தார். போஷித்தவர் கடைசியாக சொன்னார், நீங்கள் மீந்ததில் ஒன்றும் வீணாக போகாதபடி எல்லாவற்றையும் சேமியுங்கள் என்று சொன்னது போல, இந்த நாட்களில் எதுவும் வீணும் விரைவுமாய் ஆகாதபடி நாம் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, அதிகமாக கிடைக்க பண்ண அவர் வல்லமையும் பராக்கமும் நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். இந்த நாட்களில் அதை நமக்கு செய்வார், அதை நிச்சயமாகவே அவர் நடப்பிப்பார். இந்த நாட்களில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதை குறித்து அதிகமாக பார்ப்போம். இந்த காரியங்கள் நம்முடைய மனதில் வைப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், அவர் நம்மை கைப்பிடித்தது கைவிடுவதற்காக அல்ல, கடைசி வரையிலும் நம்மை காப்பாற்றுவதற்காகவே அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தம்முடைய ஓங்கிய பயத்தினால் நம்மை பாதுகாக்கிற, நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே காரியங்களை நடப்பிப்பார். நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் நடக்கிற காரியங்களை பார்த்து திகைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே அவர் நமக்கு காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறபடி தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜோஷுவாவை பார்த்து சொன்னீங்க, அதே வார்த்தையை எங்களுக்கும் இந்த மாதத்துக்கு வாக்குத்தமாக கொடுத்துருக்கிறீங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க கூடாதபடி நான் காரியங்களை செய்வேன். எதுவும் உன்னை எதிர்க்க முடியாது, எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளும்படியான காரியத்தை நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை நான் உனக்கு தருவேன். நீ ஒன்றையும் இழப்பதற்கு நான் விட்டுவிடுகிற தேவன் அல்ல, நீ எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வதற்காக உன்னோடு கூட இருந்து நான் காரியங்களை செய்கிற தேவன். நான் மோசேக்கு செய்தேன், மோசேக்கு செய்து எப்படி மோசையோடு கூட இருந்து காரியங்களை செய்தேனோ
அதே போல பிரியமான தேவ ஜனமே, அருமையான மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருந்து நான் காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற இந்த நல்ல வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அற்புத வல்லமை எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதாக. இந்த நாட்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் காத்துக்கொள்ளும், தேவரீர் வழி நடத்தும், தேவரீருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக எல்லாம் அடங்கி இருப்பதாக என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அதி உன்னதமான நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இந்த சத்தியத்தை சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.